வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு இந்த தலைப்பு பார்த்தே தெரிஞ்சிருக்கும், ஒரு பூண்டு அதுல 40 விதமான மருத்துவ பயன்கள் இருக்கா அப்படின்னா இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி பூண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த பூண்டை வந்து வதக்கி வத்தல் குழம்பு வச்சு சாப்பிட்டா கூட இந்த குளிர் பிரச்சனைகள்லாம் சரியாகும். இந்த பூண்டுல சாறு எடுத்து அந்த சாறு வந்து காது வலி இருக்கிறவங்களுக்கு காதுல விட்டோம்னா, ஒரு 2 சொட்டு அதிகமாக விடக்கூடாது, 2 சொட்டு விட்டோம்னா அந்த காது வலி பிரச்சனை கூட இதில் சரியாகும். அதே மாதிரி எந்த ரூபத்தில் பூண்டு சாப்பிட்டாலும் கபத்தை வெளியேற்றும், அதாவது மலம் வந்து ரொம்ப நார்மலாக போகிறதுக்கு இது சரி பண்ணும். அதே மாதிரி பூண்டு சாத்தோட கொஞ்சம் உப்பு கலந்து உடம்புல எங்கேயாவது சுளுக்கு ஏற்பட்ட இடத்துல பூசினா சுளுக்கு வந்து உடனே சரியாகிடும். அதே மாதிரி குப்பமேனி இருக்கு இல்லையா, குப்பமேனி இலையோட பூண்டை வச்சு அரைச்சி சாறு எடுத்து இந்த சாத்தை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வயிற்றில் உள்ள பூச்சிகள்லாம் வெளியே வந்துடும். அதே மாதிரி பூண்டு, வசம்பு, ஓமம் இதெல்லாம் சம அளவு எடுத்துக்கிட்டு ஒரு 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல இந்த மந்த ஜன்னி வந்து குறையும். பூண்டை நசுக்கி இந்த சாறு எடுத்துட்டு அதை வந்து உள்நாக்கில் தடவணும்னா உள்நாக்கு வளர்ச்சி வந்து குறையும். சில பேருக்கு உள்நாக்கில் வளருது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சாறு எடுத்து தடவுனாலும் உள்நாக்கோட வளர்ச்சி சரியாகும். வெள்ளை பூண்டையும் வெத்தலையும் ரெண்டையும் அரைச்சிட்டு தேமல் மீது பூசி வந்தோம்னா அதுவும் மறைஞ்சிரும். உங்கள் உடம்புல ஏதாவது தேமல் இருந்துச்சுன்னா அதில் இது பிளஸ் வெந்தயம் ரெண்டையும் அரைச்சி பூசினீங்கன்னா தேமல் வந்து குறைஞ்சிரும். வெத்தலை காம்பு, வசம்பு, திப்பிலி, பூண்டு இதை 4 எடுத்துட்டு சம அளவு வெந்நீரில் வச்சு அரைச்சி அதை நம்ம உள்ளே கொடுத்தோன்னா குழந்தைகளுக்கு ஏற்படுற அந்த மாந்தம், சளி, தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகிடும். பூண்டை வந்து பொன்னாங்கண்ணி கீரையோட சேர்த்து சாப்பிட்றது சாப்பிடும்போது இந்த மூல நோய் பிரச்சனைகள்லாம் வந்து சரி பண்ணிடும். அதே மாதிரி சில பேருக்கு நெஞ்சு குத்துற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு இந்த பூண்டு சாத்தையும் இந்தி சாத்தையும் சம அளவு காலையில் மாலையில் ஒரு 3 நாள் சாப்பிட்டு வந்தோன்னா இந்த நெஞ்சு குத்துறதுலாம் சரியாகும். அதே மாதிரி வாத நோய் இருக்கிறவங்களுக்கும் பூண்டை பச்சையாக சாப்பிட கொடுக்கலாம். அதை இல்லாமல் வாய் தொல்லை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த அரைக்கீரையோட பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி, அதாவது பச்சை மிளகாய் சேர்த்து புளி சேர்க்கக்கூடாது, அதில் சமைச்சு சாப்பிட்டு வந்தோன்னா அந்த வாய் தொல்லை பிரச்சனை வந்து சரியாகும். அதை இல்லாமல் இந்த நகை சுத்திலாம் இருக்கு இல்லையா கையில் வரும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த பூண்டை நசுக்கி சுண்ணாம்பு நீரில் நனைச்சிட்டு அதை கட்டினோம்னா இந்த நகை சுத்தி கையில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக போயிடும். அதே மாதிரி உடல் வலி குறைக்கிறதுக்கு பூண்டையும் இந்த துத்தி இலை அப்படின்ட்டு கிராமத்துலலாம் கிடைக்குங்க, இந்த துத்தி இலையும் சேர்த்து லேசாக நசுக்கி நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை உடலில் தடவி வந்தோம்னா உங்கள் உடம்புல இருக்கிற வலியெல்லாம் பறந்துடும். அதே மாதிரி இரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த காய்ச்சிய பாலில் 2 அல்லது 3 பல் பூண்டை போட்டு கொடுத்தோன்னா அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், இந்த இரத்த கொதிப்பு பிரச்சனையும் சரியாகும். இது மாதிரி நிறைய நன்மைகள் வந்து பூண்டில் இருக்குது. அது இல்லாமல் இந்த பூண்டு சாறு இருக்குங்க இல்லையா, அந்த பூண்டு சாறு வந்து இந்த டிபி நோயாளிகள் வந்து சாப்பிட்டு வந்தோன்னா அவங்களுக்கு அந்த டிபி நோய் வந்து குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சில பேருக்கு வந்து 102 டிகிரிக்கு மேலே காய்ச்சல் வந்துச்சுன்னா வெள்ளை பூண்டை அந்த சாறை உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் நல்லா தேய்ச்சனா காய்ச்சல் வந்து சரியாகும். பூண்டை சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நசுக்கி போட்டு சூப்பு வச்சு கொடுத்துடலாம். இந்த சூப்பை குடித்தனா சளி பிடிக்கிற பிரச்சனை வந்து சரியாகும். மேலும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்லாம் பார்க்கணுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.